ரொம்ப ஒன்றும் பெருசாக மியூசிக்லாம் இருக்க மாதிரி தெரியல, பட்டு பரவாயில்ல, அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சாங் நம்ம மேலே தான் இருக்கு, பேக்ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அப்புறம் நார்மலாக இருக்கு அவ்வளோதான். பரவாயில்ல ப்ரோ, பாட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டோட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாட்டு ஏஆர் ரஹ்மானே பாடினாரு, லிரிக்ஸ் நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சாங் நம்ம மேலே தான் இருக்கு, பேக்ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அப்புறம் நார்மலாக இருக்கு அவ்வளோதான். அதான் ப்ரோ, ரொம்ப புதுசாக இருக்கும், கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிவகார்த்திகேயன் அந்த அவங்க ஏலியன்லாம் வச்சு புது படம்னால நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இது நியூவாக பார்க்குறோம், மொத மொதல் சிவகார்த்திகேயனோட காம்போவில் பார்க்குறோம், நல்லா தான். குழந்தைங்க பேஸ் பண்ண ஓட்டர் ஐடியா இல்லாமல் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. இவருடைய இன்ட்ரோ சாங் எப்படி இருக்குமோ அது மாதிரி சிவகார்த்திகேயன் சாங்னா அந்த இது இருக்கும்ல, அந்த ஓவராலாம் நார்மல் தான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும். அதான் ஏஆர் ரஹ்மான் சிவகார்த்திகேயன் அது நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒன்றும் பெருசாக மியூசிக்லாம் இருக்க மாதிரி தெரியல, பட்டு பரவாயில்ல, அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஃபேண்டஸியாக புதுசாக இருக்குது. ஏலியன்லாம் ஹாலிவுட்டில் பார்த்தது தான், இப்போ தமிழில் இருக்கனால கொஞ்சம் பார்த்தது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லிரிக்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது ப்ரோ. அவ்வளோ அந்த நடுவில் தமிழ் பற்றி அந்த லைன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த நடுவில் அங்கே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நல்லா தான் பண்ணுறாரு, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன குழந்தைலாம் விரும்பி பார்ப்பாங்க, புது கான்செப்ட் படம் வர அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. மற்ற அளவுக்கு ஏஆர் ரகுமான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இதில் பெருசாக, எனக்கு தெரியல பிரச்சனை. கான்செப்ட் எப்படின்னா, நம்ம ஏலியனுக்கு வந்து நம்ம உலகத்தை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த சில்ட்ரன்ஸ் பேஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது எல்லாமே. ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி கேட்டக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எப்படி என்ன இதுன்னு சாங்ஸ்.